ஐம்புலன்களின் இயக்கத்தை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். 72,000 நாடிகளும் அது என்ன செய்யும்? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்பட்ட ஐம்புலனையும், மெய் உடம்பு, வாய், கண், மூக்கு, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐந்து புலன்களையும் அது இயக்க செய்யும். அது மனம், புத்தி, சித்த, அகங்காரமாக இருக்கும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்றும் பொறி ஐந்து, புலன் ஐந்து, கர்ண நான்கு. இந்த 14 கருவிகளும் இந்த 72,000 நாடிரும்பு இயக்கத்தாலும் மற்ற பஞ்சபோதி இயக்கத்தாலும் அப்போ வெளியில் காற்று அசையுது. வெளியில் காற்று இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மூச்சு ஓட்டு இழுக்க முடியாது. அப்போ எங்கும் யாபித்த பரம்பொருள், எங்கும் யாபித்த பரமான்மா என்று சொல்லப்பட்ட காற்று, அதில் ஒரு பகுதியை மூச்சு விட்டு வாங்குகிறோம். நாம் மட்டுமா வாங்குகிறோம்? எல்லா ஜீவராசிகளும் மூச்சு காற்று இயக்கத்தின் அடிப்படை தான் இருக்கும். அந்த மூச்சு அந்த பஞ்சபூதம் தான் மூச்சு காற்று இயக்கமாக இருக்கும். அது யானையாகவும் இருக்கும் பஞ்சபூதம், பூனையாகவும் இருக்கும், எலியாகவும் இருக்கும், எல்லாம் சின்ன சின்ன அணுக்களாகவும் இருக்கும். அதான் பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும், எப்படின்னா நம்ம உடம்பு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அது மனிதர்கள் அது ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். நாம் அறியலாம். அப்போ அதை அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரி, நம்ம பஞ்சபூதத்தால் தோண்டியிருக்கிறோம், பஞ்சபூதத்தோனை கொண்டு வாழ்கின்றோம், நம்மை நமக்கு உணவு கொடுப்பது போல் கொடுத்தும், நமக்கு பசியை உண்டாக்கியும், அதுக்கு தேவையான உணவு கொடுத்தும், ஜீர்ணம் செய்தும், அசத்தை வெளியே தள்ளியும் நம்மை காப்பாற்றி வரும். காப்பாற்றுவது போல் காப்பாற்றும். ஆனால் நம்மை காப்பாற்றுவது போல் நரதைமிப்பு உண்டாக்கும், பரணாமர்ச்சிக்கு உண்டாக்கிடும், பரணாமர்ச்சி உண்டாக்கிடும். ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அந்த இயக்கத்தை அறிந்து கொண்டார்கள். இப்போ இந்த மூச்சு காற்று அசைவு காரணமாக தான் நமக்கு உள் கருவிகணங்கள் இயங்குது. அப்போ இந்த மூச்சு காற்று அசைவே மனம் அசையும். மனமே ஆன்மாவாக இருக்கும். ஆன்மாவே இறைவன். அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? இதோட இயல்பறிந்து நாம் வாழ்கின்றோமா அல்லது நம்ம யா ஒரு சக்தி வாழ வைக்கின்றதா, நாம் வாழ்வதாக நினைக்கின்றோம்? இல்லை, எல்லா உயிரினங்களையும் எல்லாம் வல்ல பஞ்சபூத இயற்கைகள் இயற்கை நம்மை வாழ வைக்கின்றது. நாம் வாழ்வதாக நினைப்பது கற்பனை. அப்போ இந்த பஞ்சபூத இயற்கை நம்ம என்ன செய்ய வாழ வைக்கும்? வாழ வைத்து நம்மளை கொண்டு விடும். அதான் வேலை. நம்மை வாழ வைப்பது போல் தோற்று வைத்தலும் வாழ்வித்தலும் அழித்து விடும். ஞானிகள் அதை உணர்ந்து என்ன செய்கிறார்கள்? மூச்சு காற்றாகிய காளை, இதுக்கு பேர் மூச்சு காற்றுக்கு காளை என்று பொருள், குதிரை என்று பொருள், பறவை என்று பொருள் உண்டு. அப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 வரை வந்து போகும். அந்த வந்து போகின்ற காற்று இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சந்திரகலை என்றும், வலது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சூரியகலை என்றும், இடது பக்கம் வருகின்ற காற்று சக்தியின் கூறு, வலது பக்கம் வருகின்ற காற்று சிவத்தின் கூறு. இப்படித்தான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.